ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். இதை ஒரு சைடில் வந்து காரக்குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து வெண்டைக்காய், ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் வந்து கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கேன். வெண்டைக்காய் போட்டு லைட்டாக வதக்கிட்டு தான் நீங்கள் வெங்காயம் போடணும், இல்லைன்னா வெண்டைக்காய் ஒரு மாதிரி கொல கொலன்னு வரும். வெண்டைக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ வெங்காயம் போடணும், இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இந்த வெண்டைக்காய் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம வந்து ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பாதி முருங்கைக்காய் நீங்கள் இருந்தால் முருங்கைக்காய் போட்டுக்கோங்க, முருங்கைக்காய் இல்லைன்னா வெறும் வெண்டைக்காய் மட்டும் போதும். இது வந்து ஒவ்வொரு சைடில் இது வந்து காரக்குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் இதை நாங்கள் புளிக்குழம்பு அப்படின்னு சொல்லுவோம், வெண்டைக்காய் புளிக்குழம்புன்னு. ஒரு சைடில் இது வந்து இதை காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊர் தூத்துக்குடி ஸ்பெஷல், தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்பெஷல் இதுதான், புளிக்குழம்புன்னு தான் சொல்லுவோம். சென்னை சைடு தான் இதை வந்து காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. சென்னை, காரக்குடி அந்த சைட்லலாம் இதுக்கு பேர் காரக்குழம்பு. இப்போ வந்து தக்காளி பழம் போட்டோம், தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து மசாலாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு தூள், மல்லி, வத்தல், சீரகம், வெந்தயம் போட்டு அரைச்சது. இது வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம், அவ்வளோதான் போதும். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு புளி தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம. இது வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் இதாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நாங்கள் வீடியோ எடுக்கணும், ஒதுங்க வைக்கணும் அப்படின்லாம் செய்யலை. நான் சமைக்கும் போதே தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கோம், அதனால தான் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். பட் நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஒரு 700 கிட்ட பார்க்கிங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு என்னோடய சேனலில் உள்ள வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சு, நம்ம சேனலில் உள்ள வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம இறக்க தான் போகிறேன். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் லம்மி கிச்சன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.